ராயல் தமிழ் நேயர்களுக்கு அட்டகாசமான வணக்கம். மீண்டும் ஒரு நடிகையோடு சர்ச்சையில் சிக்கினார் வைரமுத்து. வாங்க, அது பற்றி தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். தமிழ் சின்னத்திரை நடிகையாக இருக்கிற அர்ச்சனா சமீபத்தில் பாடலாசிரியர் வைரமுத்துவோடு இணைந்த புகைப்படம் இப்பொழுது வைரலாகி வருகிறது. வைரமுத்து அப்படின்னாலே அடுத்தது நம்ம யார பத்தி பேசுவோம்? சிம்மையை பத்தி கட்டாயம் பேசுவோம். ரெண்டு பேருக்குமே நல்ல ஒரு பெயரும் புகழும் தமிழ் சினிமால இருந்து வருகிறது. ஆனா இவங்க ரெண்டு பேர் பற்றிய சர்ச்சையும் தலை தூக்கி ஆடிக்கொண்டே இருக்கிறது. அந்த வகையில தமிழ் விஜய் தொலைக்காட்சியில் நாடகங்களில் நடித்து வருகிற அர்ச்சனா அவ்வப்போது சில நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கிட்டு வராங்க. இந்நிலையில சமீபத்தில் அர்ச்சனா தமிழில் புகழ் பெற்ற பாடலாசிரியரான வைரமுத்துவை சந்திச்சிருக்கிறாங்க. அத்துடன் அது தொடர்பான புகைப்படங்களையும் தனது சமூக வலைதளங்கள்லான இன்ஸ்டாகிராம்ல பகிர்ந்திருக்காங்க. அவங்க என்னமோ கள்ளங்கபடம் இல்லாம சந்தோஷமா தான் பகிர்ந்திருக்காங்க. இதற்கு ரசிகர்கள் மற்றும் இணையவாசிகள் பலரும் பலவிதமாக வந்து கமெண்ட் செய்து இருந்த நிலையில பாடலாசிரியர் வைரமுத்து மீது முன்பு பாலியல் சீண்டல்கள் குற்றச்சாட்டு இருந்ததாக தெரிவித்த சிம்மையை அர்ச்சனாவிற்கு ஒரு கமெண்ட் பண்ணிருக்காங்க. பாடலாசிரியர் வைரமுத்து அர்ச்சனாவை ஆசிர்வதிப்பது போல் இருக்கும் புகைப்படங்களை குறிப்பிட்டு, இதுபோல் தான் அனைத்தும் தொடங்கும், தயவு செய்து கவனமாயிருங்க. அவரை சந்திக்க செல்லும் பொழுது யாரையும் உடன் அழைத்து செல்லுங்கள். மேலும் அவரிடம் சற்று தள்ளியே இருங்கள் என்று கமெண்ட் செய்திருக்கிறார் பாடகி சிம்மையை. இந்த கருத்தை உடனடியாக பதிவில் இருந்து நீக்கிய அர்ச்சனா அதற்குள் இணையவாசிகள் அதனை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைரலாக்கி இருக்கிறார்கள். கடந்த 2018 பத்திரிகையாளர் ஒருவர் பெயர் வெளியிடாத பெண்ணை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தார் வைரமுத்து என்று தெரிவித்தே இருந்தார். அப்போது பத்திரிகையாளரின் செயலுக்கு ஆதரவு தெரிவித்த சிம்மையை தன்னையும் கவிஞர் வைரமுத்து பாலியல் சூழல் செய்ததாக பகிரங்க குற்றச்சாட்டை வெளியிட்டார். இதனை அடுத்து தமிழகத்தில் மீ டூ இயக்கம் தலை தூக்கி மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. சிம்மையை வைரமுத்துனாலே சர்ச்சை இல்லாம இருக்குமா? இப்போ அர்ச்சனாவோட புகைப்படத்துக்கு கீழையும் இப்படி ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்காங்க சிம்மையை. இது தொடர்பான மேலதிக தகவல்களை நீங்க அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா தொடர்ந்து ராயல் தமிழோட இணைந்திருங்க.